ஹலோ, வெல்கம் டு சீரடி சாய் சமையலறை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மல்லி துவையல். அதுக்கு தேவையான பொருள் மல்லி, மிளகாய், பூண்டு, தேவையான அளவு உப்பு, கருவேப்பிலை, புளி கொஞ்சோன்னு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மல்லி, மிளகாய் இதெல்லாம் வறுத்துக்கணும். ரெண்டையும் வறுத்துக்கிட்டு பூண்டையும் வறுக்கணும். வறுத்துட்டு அப்படியே மிக்சியில் போட்டு அரைச்சி அது மல்லித்தவையில் சூப்பராக இருக்கும். இது வந்து பசியை தூண்டக்கூடியது, பித்தத்தை நீக்க வல்லது, நல்ல ஜீரண சக்தி கொடுக்கணும். யார் சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் காய்ச்சல் பித்த வாந்தி அதுக்கெல்லாம் இந்த துவையில் கொடுத்தா வாமிட்டே வராதுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதை கஞ்சிக்கு வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். எண்ணெயில் ஊற்றக்கூடாதுங்க, சும்மா அதே வறுக்கணும். ஃபஸ்ட்டு மல்லியை வறுத்துட்டு மல்லி வறுவிட்டுருச்சு. இப்போ பாருங்கள், மல்லி வறுத்து லைட்டாக கருவக்கூடாது. மல்லி நல்லா வறுவிட்டுருச்சு. அதுக்கடுத்து மிளகாய் அப்படி வறுக்கணும். மிளகாய் பூண்டி ரெண்டுமே ஒன்றா போட்டு வறுத்துருவோம். அப்போ அந்த வாசனை பூண்டு வாசனை அடிக்காது. லைட்டாக வறுத்து மிளகாய் மல்லி பூண்டை வறுத்துருக்கோங்க. கருவேப்பிலை புளி அந்த தேவையான உப்பெல்லாம் சும்மா போட்டு அப்படியே அரைச்சி அந்த துவையில் வந்து தொட்டு கஞ்சி சாப்பிட்டா வாந்தி பித்தம் போகும், பசி நல்லா தூண்டக்கூடியது. ஃபஸ்ட்டு மிளகாய் பூண்டு கருவேப்பிலை என்ன சொல்லவா புளி அரைக்கிறோம். மிக்சியில் அரைக்க போகிறோம். இப்போ மிளகாயை கொஞ்சம் அரைச்சிட்டா, மிளகாய் கருவேப்பிலை இதெல்லாம் அரைச்சிருக்கோம் சேர்த்து. அதனால் இப்போ மிக்சி இதில் மல்லியை போட்டு அப்படியே அரைச்சி அவ்வளோதாங்க. மல்லி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது குழந்தைகளுக்கு கொஞ்சோன்னு சாதத்தோட பிசைஞ்சு ஊட்டலாம், ரசம் ஊற்றி சைடாக தொட்டுக்கலாம், இட்லிக்கும் தொட்டுக்கலாம். ரொம்ப பசியை தூண்டும், பித்தத்தை போக்க வல்லது, ஜீரண சக்தியை அதிகரிக்க வல்லது, மிகவும் சுவையானது. டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.